Hi students, in this video, we will see 11th standard Shining Stars batch. We will important video. That is Samacheer 11th physics. எப்படி படிக்கணும் ஆரம்பத்திலிருந்தே எந்த ஐடியாவில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படித்தா தான் உங்களால் ஃபிசிக்ஸ் ஈஸியாக படிக்க முடியும் அண்ட் ஈஸியாக எக்ஸாம்ஸும் எழுத முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் டவுட்டோட படிக்காதீங்க, அப்படி மக அப் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. நம்ம சேனல்லையும் ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் வீடியோஸ்லாம் அப்லோடட். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா நான் பிளேலிஸ்ட் லிங்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் மூலிமா நம்ம டீச் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் அதில் ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நிறைய மார்க்ஸ் வாங்கணுங்கிறது எய்மாக இருக்கும். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் நீங்கள் படிப்பீங்க. ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ கிளாரிஃபை பண்ண போகிறேன். அது உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்னங்கிறத பார்ப்போம். இது ஒரு எக்ஸாம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி சும்மா நான் சொல்லக்கூடிய உதாரணங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன். நீங்கள் எப்படி படிக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நீங்கள் அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 லெசன்ஸ் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், மொத்தம் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் 11 லெசன்ஸ் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் வால்யூம் உங்களுக்கு எக்ஸாம்னு வச்சுப்போம். ஸோ அது அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். லெசன் 1, 2, 3, 4, 5 இந்த 5 லெசனும் உங்களுக்கு இப்போது ஃபர்ஸ்ட் வால்யூம் எக்ஸாமுக்கு சொல்லிட்டாங்க. லெசன் 1 ஒரு 3 கொஷின் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி. ஸோ அதனால் 3 கொஷின் இல்லை, நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து உங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெசன் 1 3 கொஷின் ஏபிசி இருக்குன்னு வச்சுப்போம். லெசன் 2 டிஇன்னு 2 கொஷின் இருக்குது. லெசன் 3 எஃப்ஜிஹெச்னு 3 கொஷின் இருக்குது. லெசன் 4 ஐஜேகேன்னு 3 கொஷின் இருக்குது. லெசன் 5 எல்எம்னு இருக்குது. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மார்க் பண்ணி படிக்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பீங்க. ஸோ 10th நீங்கள் அதை பண்ணியிருந்திருப்பீங்க, 11th அப்படி பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் மார்க் பண்ணி படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் படித்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த 8 கொஷின் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு லெசன்லேயுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க. மார்க் பண்ணி இந்த கொஷின்ஸ் தான் ஃபஸ்ட் லெசனில் வந்து ஏபி படிச்சிட்டிங்க, லெசன் 2 வந்து டி படிச்சிருக்கீங்க, லெசன் 3 கொஷின் ஜிஹெச் படிச்சிருக்கீங்க, லெசன் 4 ஐ படிச்சிருக்கீங்க, லெசன் 5 எல்எம்ங்கிற அந்த 2 கொஷினுமே படிச்சிட்டிங்க. மொத்தம் நீங்கள் 8 கொஷின் படிச்சிட்டிங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு இந்த 5 லெசனுக்கு மார்க் பண்ணி இந்த 8 கொஷின்ஸை போய் நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டீங்க. எக்ஸாமுக்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டீங்க. அங்கே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ், ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு நீங்கள் மார்க் பண்ணி படிச்சுட்டு போயிருப்பீங்க. பட் அங்கே உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் படிக்காமல் விட்டீங்களோ அந்த எல்லா கொஷின்ஸையும் கேட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த 5 கொஷினில் நீங்கள் 3 கொஷின்ஸ் எழுதணும். அதுதான் உங்கள் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. பட் பாருங்கள், நீங்கள் இவ்வளோ கொஷின்ஸை நீங்கள் படிச்சிருக்கீங்க. இவ்வளோ கொஷின் ஏபிடிஜிஹெச்ஐஎல்எம்னு இந்த 8 கொஷின் படிச்சிருக்கீங்க. இந்த 8 இம்பார்ட்டன்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க. பட் அதுலேருந்து 1 கூட உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலை. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டும் படிச்சிங்கன்னா உங்களால் தைரியமாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொஷின்ஸ் கேட்கலன்னா மார்க் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின்னு 5 லெசனுக்கு உங்களால் 8 கொஷின் படிக்க முடியுது. யூ ஆர் கேப்பபிள் டு ஸ்டடி 8 கொஷின்ஸ். ஸோ இந்த 8 கொஷின்ஸை நீங்கள் படிக்கிறீங்க. பட் அது எப்படி படிக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட் லெசனில் ஒரு 2, செகண்ட் லெசனில் ஒரு 1 கொஸ்டின், தேர்ட் லெசனில் ஒரு 2 கொஸ்டின், இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க. பட் அப்படி படிக்கக்கூடாது. இப்போது இந்த ஆங்கிளில் நீங்கள் படித்ததுனால நீங்கள் அவ்வளோ 8 கொஷின் படிச்சிருந்தோம் உங்களால் 1 கொஷின் கூட ஆன்சர் பண்ண முடியல. பட் இதுவே நீங்கள் மொதல் 3 லெசனை ஃபுல்லாக படிச்சிங்கன்னு வச்சுப்போம், இப்போ உங்களால் 8 கொஷின் படிக்க முடியும். ஒவ்வொரு லெசனையும் இம்பார்ட்டன்ட் கொஷினாக படித்து படித்து மொத்தம் இந்த 5 லெசனுக்கு நீங்கள் படித்த கொஷினோட எண்ணிக்கை 8 கொஸ்டின். பட் அப்படி படித்தும் உங்களால் எந்த கொஷினுக்கும் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு கொஷின் பேப்பர் வந்துருச்சு. அப்போ இதுவே நீங்கள் மொதல் 3 லெசனை தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே, மொதல் 3 லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 3, 2, 3 மொத்தமாக 8 கொஸ்டின். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 லெசனை கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அதுவும் 8 கொஷின்ஸ் தான். அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ கஷ்டமாக வந்த கொஷின் பேப்பரையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 3 லெசனை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருந்துருக்கீங்க. இந்த 3 லெசனும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க. இப்போ இந்த எல்லா கொஷினும் உங்களுக்கு தெரியும். இப்போ கொஷின் பேப்பரை ரெஃபர் பண்ணி பார்ப்போம். இப்போ கொஸ்டின் சி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் சி நீங்கள் எஸ் படிச்சிருந்துருப்பீங்க, எழுதியிருக்கலாம். கொஸ்டின் இ செகண்ட் லெசனில் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, அதில் ஒரு கொஸ்டின் தான் கொஸ்டின் இ, அது உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் கொஸ்டின் எஃப் கேட்டிருக்காங்க, தேர்ட் லெசனில் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க, அதில் ஒரு கொஸ்டின் தான் கொஸ்டின் எஃப், அதுவும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த 5 கொஸ்டினில்
மூணு உங்களால் ஆன்சர் பண்ண சொல்லி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த மொதல் மூணு லெசனை நீங்கள் தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களால் அந்த த்ரீ க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது நிறையா ஸ்டூடெண்ட் நீங்கள் இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி புரிஞ்சு நீங்கள் இந்த ஆங்கிளில் படிச்சிங்கன்னா உங்களால் க்வெஸ்சன் பேப்பர் எப்படி வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்களால் எட்டு க்வெஸ்சன் வந்து அங்கேயும் இங்கேயும் இம்பார்ட்டன்ட்னு அவ்வளோ படிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதே இதை நீங்கள் லெசன் வைஸு அதே அமௌண்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸை ஃபுல்லாக உங்களால் படிக்க முடியும். ஸோ லெசன் 1, 2, 3 நீங்கள் முழுசாக படிக்கிறதுமே எட்டு க்வெஸ்சன்ஸ் தான் வருது. அப்படி படிச்சிட்டிங்க தைரியமா உங்களால க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்கக்கூடிய க்வெஸ்சனை சூப்பரா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நான் உங்களுக்கு இப்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்ண எக்ஸாம்பிளே ஒரு உதாரணம். ஸோ இது பார்த்தது மூலமாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால லெசன் பை லெசன் படிங்க, ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்காதீங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. அண்ட் லெசன் வைஸ் படிச்சிட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் இல்லாதது வேற அந்த லெசன்ல இருந்து அந்த எக்ஸாமுக்கு கேட்டிருந்தாங்களோ உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், பிகாஸ் அதை நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் லெசன் பை லெசன் படிங்க, ஒவ்வொரு லெசனாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இப்போ ஒரு மிட்டம்கே இப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கு ரெண்டு லெசன் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லெசனும் நல்லா தரவு பண்ணுங்கள். ரெண்டு லெசன் இருக்கே, நான் இன்னும் முதல் லெசனே முடிக்கலையே, நான் ரெண்டாவது லெசன் போகிறேன்னு ஃபஸ்ட் லெசனும் பாதி படிச்சுட்டு செகண்ட் லெசனும் பாதி படிச்சுட்டு ரெண்டு லெசனுமே நீங்கள் ஃபுல்ஃபில்லாக படிச்சிருக்க மாட்டீங்க. க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் படிச்சிருந்தாலே உங்களால் ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமும் சூப்பராக எழுத முடியும். பட் நீங்கள் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்னு ஒழுங்காக படிக்காததுனால கண்டிப்பாக உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. இப்போலேருந்தே லெசன் பை லெசன் படிங்க, ஒவ்வொரு லெசனாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அஞ்சு லெசன் இருக்கா, அதில் மூணு லெசன் நான் தரவாக படிச்சிருக்கேன், தரவாக எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த மூணு லெசன் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த்து லெசன் ஃபிஃப்த் லெசனுக்கு வரலாம். அதில் உங்களுக்கு படிக்க முடிஞ்ச அளவுக்கு படிங்க, பொறுமையாக ஒவ்வொன்றா நீங்கள் படிச்சுட்டே வாங்க. இப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களால் இந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக அது எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, இது ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி அண்ட் ஆனுவல் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் புரிய வைக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் இந்த ஐடியாவோட இனிமேல் படிக்க ஆரம்பிங்க. லெசன் பை லெசன் தரவு பண்ணுங்கள். ஒவ்வொரு லெசனாக முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த லெசனுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணி படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். க்வெஸ்சன் பேப்பர் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருந்தாலும் கேட்டிருக்க க்வெஸ்சனுக்கு எத்தனை எழுதணுமோ, 5 கொடுத்து 3 கொடுத்தா உங்களால் எழுத முடியும், 10 கொடுத்து 5 கேட்டால் உங்களால் எழுத முடியும். ஸோ ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபிசிக்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.